பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, வேலூர் மாவட்டம் வேலூரில் இயங்கி வரும் இயற்கை வேளாண்மை இயக்கம் என்ற அமைப்பு மகளிர் திட்டத்தின் உதவியுடன் 300 பண்ணை மகளிர்களுக்கு இயற்கை விவசாயம் மற்றும் பாரம்பரிய நெல் ரகங்கள் சாகுபடி குறித்த பயிற்சிகளை அளித்து வருகிறது. இந்த பயிற்சியின் மூலம் பல பெண்கள் இயற்கை வேளாண்மைக்கு மாறியுள்ளனர். இன்றைய நிகழ்ச்சியில் இரு பண்ணை மகளிரை சந்திக்கப் போகிறோம். முதலில் வேலூர் மாவட்டம் கம்மவான்பேட்டை கிராமத்தில் பண்ணை கழிவுகளை மக்க வைத்து பாரம்பரிய நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வரும் இயற்கை உழவர் குழு தலைவி திருமதி கவிதா சேகர் அவர்கள் கூறும் தகவல்களை பார்ப்போம். நான் வந்து விவசாய குழுவில் இருக்கேன். 15 பேர் உறுப்பினராக இருக்கும். நுண்ணுயிர் கரைச்சல் வந்து டிசம்பர் 27 புருஷோத்தமன் சார் அவர்கள் கொடுத்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து எங்கள் பயிருக்கு வந்து அடி உரமாகவும் ஊற்றணும், அதே மாதிரி தெளித்தோம். பயிர் வந்து சுத்தமாக ஒயண்டு போன அளவில் இருந்தது சார், வராதுன்னு நினச்சிருந்தோம். ஆனால் இந்த கரைச்சலை ஊற்றின பிறகு, ஸ்ப்ரே பண்ண பிறகு நல்லாயிருக்கு, பயிர் நல்ல கதிர் வந்திருக்கு. ஆனால் இந்த அதிசயம் எங்கேயுமே காண முடியாது சார், அவ்வளோ பெரிய அதிசயமாக இருக்குது. ஆனால் அந்த சாருக்கு தான் கோடான கோடி நன்றி சொல்லணும் சார். சொர்ண மசூரி பயிர் நட்டுருந்தோம் சார். நாங்கள் 44 பயிரில் வந்து ஒயண்டு போச்சு சார். கொலை நோய்ன்ற நோய் வந்து சுத்தமாக பயிரே கைக்கு வராத மழை இருந்தது. அந்த டைம் தான் எங்களுக்கு வந்து விவசாய கிளாஸ்ன்னு ஒன்று அறிமுகப்படுத்தினாங்க 27 டிசம்பருக்கு. அந்த டைம் அவர் வந்து கரைச்சல் ரெடி பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தாருங்க சார். 200 லிட்டர் தண்ணி சார். அடுத்து வந்து வாழைக்கண்ணு போத்து கண்ணா யூஸ் பண்ணோன்னாங்க. 2 கிலோ வெல்லம், 2 கிலோ வந்து உளுத்த மாவு, 50 கிராம் செம்பு கம்பி, 50 கிராம் மாணி, இதெல்லாம் கொண்டு கரைச்சலை ரெடி பண்ணோம். நுண்ணுயிர் கரைச்சல் கொஞ்சம் போட்டாங்க சார். போட்டு ரெடி பண்ணி எங்களுக்கு 7 நாளுக்கு பிறகு கொடுத்தாங்க சார். அந்த கரைச்சலை கொண்டு வந்து அந்த 44 பயிருக்கு வந்து தெளித்தோம். அந்த பயிர் வந்து வருமானன்ற இதுவே இல்லை சார், அந்தளவுக்கு மோசமாக போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போது நல்லா இருக்குது, பயிர் நல்லா வந்துச்சு, நல்லா கதிர் வந்து சூப்பராக இருக்குது சார் பயிர். மீட்டிங்னு சொல்லும்போது ஏதோ ஒரு டைம் பாஸ்க்க வேண்டி தான் போனோம் அப்படின்னு இருந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கும்ன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய அதிசயமே நடந்திருக்கு. இந்த சொர்ண மசூரி நெல் வந்து காப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ஆனால் வராதுன்ற பயிரே வந்திருக்குன்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சுங்க. ஆனால் செலவு வந்து இதில் அதிகம் கிடையாது. 2 கிலோ வெள்ளமும் உளுந்து தான் பைசா செலவே. மற்றது ஆணி, செம்பு, வாழைக்கிழங்கு போத்து நம்ம நிலத்துங்களே கிடைக்கும். அதுவும் வந்து கண்ணு மேலே வராமல் உள்ளுக்குள்ளவே இருக்கணும், வெள்ளையாக போத்து, அதை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வெளியில் மருந்து வாங்கினோம்னா அதிக செலவாகும். இது செலவில்லாமல் பயிர். மாப்பிள்ள சம்பா வந்து பாரம்பரிய நெல் ரகம் சார். அது அந்த காலத்துலலாம் வந்து மாப்பிள்ளைங்களுக்கு தான் அதிகம் வந்து மாப்பிள்ள சம்பா கொடுப்பாங்களாம், அதனால மாப்பிள்ள சம்பான்னு சொல்லிட்டு பேர் வந்திருக்கு. மாப்பிள்ள சம்பா வந்து அரிசியை வந்து இட்லி கஞ்சியோ காசி குடித்தாச்சுன்னா நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்த்து. எங்கள் மாமியார் நடக்க முடியாத அளவுக்கு இருந்தது, சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்டு. வண்டியில் ஏறி உட்காருனா கூட ஒரு ஆள் தூக்கி தான் உட்கார வைக்கணும். ஆனால் இப்போது இந்த மாப்பிள்ள சம்பா டெய்லி காலையில் கஞ்சியாக குடிக்கிறாங்க, நாஸ்டா இட்லி போட்டுக்கிறோம், இட்லி சாப்பிட்றாங்க. இப்போ நல்லா இருக்காங்க, ஸ்ட்ரென்த்தாக கையெல்லாம் வந்து இழுக்க ஆரம்பிச்சிருந்தது. இப்போ வந்து நரம்புங்கள்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்காங்க ஆரோக்கியமாக. மாப்பிள்ள சம்பா அரிசி வந்து நாங்களே வந்து வேக வச்சு கைக்குத்தல் அரிசியாக பண்ணுறோம். அதை வந்து சேல்ஸுக்கும் கொடுக்குறோம். வேலூர் திரு புருஷோத்தமன் சார் அவர் அங்காடியிலையும் இருக்குது அரிசி. மற்றபடி எங்ககிட்டையும் நேரில் வாங்கிக்கலாம். தொடர்வது இதே கிராமத்தை சேர்ந்த திருமதி ஜோதிலட்சுமி அவர்கள் கூறும் தகவல்கள். நாங்கள் பள்ளிப்பட்டிலருந்து மீட்டிங் வச்சாருங்க புருஷோத்தமன் சார். அங்கே சும்மா போகலான்னு போனோம். போன பிறகு எல்லாம் நாங்கள் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சிச்சு. இப்படி செய்யணும், அந்த நுண்ணுயிர் எப்படி வந்து செய்யணும்னு கற்றுக் கொடுத்தாரு. அதை செஞ்ச பிறகு நாங்கள் எங்கள் கைனி வந்து ரொம்ப வாங்கி போயிட்டு பயிரே வராதுன்னு நினச்சோம். அது 2 லிட்டர் எட்டுன்னு வந்து நான் அந்த கைனியில் அடித்த பிறகு அந்த கைனி போன பயிர் திரும்பி வந்துச்சுங்க சார். அது வந்த பிறகு நெல் பதிர் இல்லாமல் நல்லா வளைச்சல் வளைஞ்சிது. நாங்கள் இந்த மாதிரி வளையன்னு நாங்கள் நினச்சே பார்க்கலைங்க சார். அதுமாரி நாங்கள் ஒரு 15 பேர் ஒரு விவசாய குழுவில் சேர்ந்துருக்கோம். நாங்கள் இந்த விவசாயம் வந்து நல்லா பயன்படுத்தணும்னு நினைக்கிறேங்க சார். எங்களுக்கு
இந்த இவங்க வந்து புருஷோத்மன் சார்னு எங்களுக்கு மேலே எதுனா செஞ்சாருனா கூட நாங்கள் போவோம் சார், செய்யறதுக்கு அவங்களா கூட. அதனுடைய சத்துலாம் அதில் இப்போ இருக்கான்னு பார்க்குறாங்க. அதில் அந்த காலத்துலலாம் நாக்குப்பூச்சி இருக்கும், புழுலாம் இருக்கும். அந்த புழுங்கள்லாம் இப்போ கயனியில் எதுவுமே இல்லைங்க சார். அது கண்டுபிடிச்சி அதில் என்ன சத்து போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கு அந்த கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். வேலூர் மாவட்டம் தெக்குப்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் சமீபத்தில் தும்பேரி கிராமப்பள்ளி மாணவிகள் பங்கேற்ற வேளாண்மை குறித்த பேச்சரங்கம் ஒன்றிற்கு ஏற்பாடு செய்திருந்தது. நீர் சேமிப்பு, மரங்கள் பாதுகாப்பு குறித்த தகவல்களை மாணவிகள் கூறிய நிகழ்ச்சியின் தொகுப்பை இப்பொழுது பார்ப்போம். கண்ணி தமிழே, என் கண்ணே, என்னுள் உயிராய் இருப்பவளே, என்னுள் ஒளியாய் உறைபவளே, உன் நேச கரம் பிடித்து உன்னோடு நடைப்பயில துடிக்கும் இப்பாசம் மகளுக்கு நல்வழி காட்டிடமா என என் தமிழ் அன்னையை வணங்கி, மழைநீர் சேகரிப்பு என்ற என் தலையாய நோக்கை கொண்ட என் தமிழ் உரையினை துவங்குகிறேன். இயற்கை எழிலரசி தன்னை உருக்கினாலும் அவள் தன்னுள் இருப்போரை வாழ வைப்பாள். சான்றுகள் இதோ, ஒன்று இளநீர், மற்றொன்று மழைநீர். தன் தலையை சீவியனின் தாகத்தை தணிக்கிறது இளநீர். மேகம் தன்னை உருக்கி உலகத்தின் தாகத்தையே தணிக்கிறது மழைநீர். மழைநீர் அது உயிர்நீர். ஆம், இன்று நான் மழைநீரை பற்றி தான் பேசுகிறேன். இன்று உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான குடிநீரின்றி தவிக்கும் வேளையில் நீரை எவ்வாறெல்லாம் சேமிப்பது என்பதை பற்றித்தான் மக்களாகி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று உலகில் கோடிக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான குடிநீரின்றி தவிக்கிறார்கள். இவ்வாறு பாதுகாப்பான குடிநீர் இல்லாமல் தவிக்கும் மக்களின் எண்ணிக்கை வருங்காலத்தில் அதிகரித்து கொண்டே தான் போகும் என நான் உறுதியாய் கூறுவேன். நாம் தினமும் எத்தனை லிட்டர் தண்ணீரை வீணடிக்கிறோம் என்று தெரியுமா? ஏன் தினமும் குளிக்க, முகம் கழுவ, கை கழுவ, பாத்திரம் கழுவ, ஏன் வாய்க்கொப்பளிக்க மட்டுமே 300 லிட்டர் தண்ணீரை வீணடிக்கிறோமா? நாம் ஏன் கையால் 10 நிமிடம் பாத்திரங்களை கழுவினாலே 57 லிட்டர் தண்ணீரை வீணடிக்கிறோமா? தினமும் கை கழுவும் போதும் பல் விளக்கும் போதும் 5 நிமிடம் குழாயை திறந்து விட்டு கொண்டு இருப்பதால் 30 லிட்டர் தண்ணீரை வீணடிக்கிறோம். இதெல்லாம் நம் வாழ்க்கைக்கு நாம் செய்யும் தீமை செயல்களாகும். ரியோ டெஃப்ளின் மகாநட்டு கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒருங்கிணைக்கப்பட்ட நீர்வள முகாமைத்துவம் சம்பந்தமாக சர்வதேச நடவடிக்கைகள் பல மேற்கொள்ளப்பட்டன. நீரின்றி நிலமில்லை, நிலமின்றி நீர் இல்லை. நீர் உயிரின் ஆதாரம், உயிர்கள் அனைத்துக்கும் அதுவே ஜீவாதாரம். மனித சமுதாயத்துக்கு நீரின் பயன் அளப்பரியது. பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் கூட இணைப்பிரியாத இன்றியமையாத சாதனமாக விளங்குவது தான் தண்ணீர். நீரின்றி நிலமில்லை, இது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம். மனிதர் வாழ்வோடும் சடங்கு சம்பிரதாயங்களோடும் பின்னி பிணைந்துத்தான் இந்த தண்ணீரின் வரலாறு. இன்று மக்கள் எவ்வளவோ தண்ணீரை வீணடிக்கிறோம். ஏன், வீட்டில் உள்ள அறைகளை எடுத்துக்கொள்வோமே, வீட்டில் உள்ள அறைகளை தண்ணீரை ஊற்றி கழுவதற்கு பதிலாக துடைத்து கொள்ளலாம். இதன் மூலமாகவும் நாம் நீரை சேமிக்கலாம். உலக குடிநீர் திட்டத்தில் ஒன்று தான் புனியமின். அதாவது 1992 ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற சுற்றாடல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான ஐக்கிய நாடுகள் மகாநாட்டில் செய்யப்பட்ட சிபாரிசை அடுத்து மார்ச் 22 உலக நீர் தினமாக ஐநா பொதுசபை பிரகடனம் செய்தது. உயிருள்ள அனைத்து ஜீவன்களின் இயக்கத்திற்கும் உதவுவது நீர். உயிரற்ற ஜடங்களின் தூய்மை பேணவும் உதவுவது நீரே. நீரின்றி உலகமே இல்லை. எல்லா வளங்களுக்கும் மூலவளம் நீரே. இன்று உலக மக்களின் வாழ்வியலோடு இரண்டர கலந்த உன்னத பொக்கிசம்தான் நீர். இன்று உலகில் பாதுகாப்பான குடிநீரின்றி 8 செகண்டுகளுக்கு ஒரு குழந்தை மரணம் என்பதை புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. ஆம், இந்த உலகில் ஒரு வருடத்திற்கு 1,50,00,000 குழந்தைகள் பாதுகாப்பான குடிநீரின்றி இறக்கிறார்கள். இந்த உலகில் 3/1 கூட பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதில்லை. ஏன், நாம் நீரை சேமிப்பதில்லை. இன்று உலக வரலாற்றை திரும்பி பார்த்தோம் என்றால் புகழ்பெற்ற உலக நாகரங்கள் எல்லாமே நீர்நிலைகளை தான் அடிப்படையாக கொண்டு தோன்றியிருக்கும். 100% நீரில் 85% விவசாயத்துக்காகவும் 10% கைத்தொழில் துறைக்காகவும் மீதி இருக்கும் 5% மட்டுமே வீட்டுக்காக பயன்படுத்துகிறோம். எனவே அருமையாக உள்ள இந்த வளத்தை மக்கள் எவ்வாறு சேமிக்கிறார்களோ அதனை பொறுத்தே நம்முடைய எதிர்கால மக்களின் வாழ்வு அமையும். நாம் குடிநீரை ஒழுங்காக சேமிக்கவில்லை என்றால் குடிநீர் போதாமை, சுற்றுச்சூழல் பேணப்படாமை மற்றும் நீர் மூலம் உண்டாகும் பல வியாதிகளுக்கு நாம் முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை இருக்கும்.
வறிய நாடுகள் சில நிலத்தில் நீரையும் பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு அதிகம் தாகம் உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் அதற்கு காரணம் காடழிப்பு. ஆம் நண்பர்களே, சிலர் சுற்றுலா செல்வதை கூறிக்கொண்டு காட்டில் நுழைந்து புகைப்பிடித்து அதன் குச்சியை அலட்சியமாய் தூக்கி வீசிவிடுகிறார்கள். வீசிய குச்சியின் சிறிய தீப்பட்டு அதில் காட்டில் பட்டு அது காட்டு தீயாய் மாறி மலைவீழ்ச்சி குறைந்து நமக்கு மிகப்பெரிய நீர் பற்றாக்குறை ஏற்படுத்தி விடுகிறது. நண்பர்களே, நீர் பற்றாக்குறையும் புவி வெப்பமயமாதலும் இன்று மனித குலம் எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கும் பேராபத்துகளாகும். ஆம் தமிழர்களே, அயல் நாட்டுக்காரன் சொல்கிறாங்க, ஒரு கார் உற்பத்தி ஆகிறதுக்கு 3.5 லிட்டர் தண்ணி தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ நம்ம நாட்டில் காரை உற்பத்தி செய்யாதீங்க, இறக்குமதி செய்யுங்க வேறு நாட்டிலன்றாங்க. அவ்வளோ உஷாராக இருக்கிறாங்க. இவ்விரு பேராபத்துகளையும் அவர்கள் உலக நாடுகள் எப்படி உஷாரான முறையில் தங்களை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கும்போது நமக்கு வேதனைத்தான் மிச்சமாகிறது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி காலத்தில் பார்த்தோம்னா ஆறு, குளம், ஓடை, ஏரி இப்படி தான் அவங்க தண்ணி குடிச்சுன்னு இருந்தாங்க. அதே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க கார்பரேஷன் காரை வந்து குழாயை போட்டுட்டான், இதில் தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டான். அதே இப்போ பார்த்தீங்கன்னாக்க வாட்டர் பாட்டில் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அது ஏன்னு கேட்டாக்க நாகரிக காலம், காலத்துக்கு ஏற்ப நாம்பும் மாறிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, நான் கேட்குறேன், நீரோட வாய்ப்பாடு என்னங்க? H2O. H2O ஒரு கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியால் தண்ணீரை உருவாக்க முடியுமான்னு கேட்குறேன். சொல்கிறாங்க, ஒரு சாலையில் ஒரு வண்டி போகுதுன்னா அந்த வண்டி விடுற புகையை இழுக்கிறதுக்கு மட்டுமே 3 மரம் தேவைப்படுது. ஆனால் ஒரு வீட்டில் 3 வண்டியை வச்சுன்னு இருக்கிறவங்க ஏங்க ஒரு மரத்தை கூட வளர்க்க மாட்டேன்றீங்க? நம்முடைய இயற்கை வளத்தை அழிக்கணுன்னா நாமே அழிஞ்சிடுவோங்க. இது உண்மையாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க சோறு வேணுன்றீங்க, ஆனால் விவசாயம் செய்ய மாட்டீங்க. தண்ணி வேணுன்றீங்க, ஆனால் மரம் எடுக்க மாட்டேன்றீங்க. அது எப்படிங்க நடக்கும்? சோறு வேணும்னா விவசாயம் வேணும், விவசாயம் வேணும்னா மழை வேணும், மழை வேணும்னா மரம் வேணும், மரம் வேணும்னா மரம் வேணும்னா முதல்ல நம்ம மரத்தை நட வேணும் ராஜா. அப்படி தான் மழை வரும். இன்றைக்கி நம்ம எவ்வளவோ கஷ்டங்களை இந்த மலையால் சந்தித்திருக்கோம். ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் போக்குறதுக்கு நம்மால் முடிஞ்ச வரையும் ஒரு மரத்தை வளர்க்கணும். ஒரு மரம் வளர்ப்பவன் மனிதன், பல மரங்களை வளர்ப்பவன் மாமனிதன். மரங்களின் மடியில் தான் தண்ணீர் உள்ளது என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நீர் எங்கள் உயிருக்கு நேர், நீர் எங்கள் உயிருக்கு நேர் என்று கருத வேண்டும். நீர் எங்கள் உயிருக்கு நேர் என்று கருத வேண்டும். நீர் இல்லை என்றால் பார் இல்லை. நீர் வளம் பெற நம் மரத்தை வளர்க்க வேண்டும். மரம் இல்லையேல் நீர் இல்லை, நீர் இல்லையேல் உணவு இல்லை, உணவு இல்லையேல் உயிர் இல்லை, உயிரிலே உலகே இல்லை. எனவே மண் வளம் காப்போம், மழை வளம் பெறுவோம், மழை நீரை சேமிப்போம். சொல்வது தமிழ் கணம். எனக்கு இங்கே பேச வாய்ப்பளித்து தந்த எங்கள் ஊருக்கு வந்த ஞானசேகரன் ஐயாக்கு என மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இதுவரை என் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என மனமார்ந்த நன்றி கூறுகிறேன். நான் நன்றி என மூன்று இடத்தில் கூறி, வணக்கம் என்னும் மைந்தளத்தில் கூறி, விடை பெறுகிறேன் என் ஏழுத்தில் கூறி விடை பெறுகிறேன். நான் பேச வந்ததோ பெருக்கம், நான் பேசியதோ சுருக்கம், இனி பேசினால் உங்கள் முகம் கருக்கம். ஏனால் எனக்கு பின்னாடி மாணவர்கள் இருக்கின்றார்கள். எனவே எனக்கு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். நான் பேச வந்த தலைப்பு மரங்களை பாதுகாப்போம். மரம் என்பவை அளவில் பெரியவை, பல்லாண்டு வாழக்கூடிய தாவரம் என்று அழைக்கப்படுகிறது. இது நிலத்தில் ஓர் விதையிலிருந்து தோன்றி இடம் விட்டு இடம் தானே நகர்ந்து நிலைத்து வாழக்கூடியது. இதன் குறைந்த அளவு வரலாற்றில் எதுவும் கூறப்படாவிடனும் பொதுவாக முதிர்ந்த நிலங்களில் 4.5 மீட்டர், 15 அடி உயரமும் தனி அடிமரத்தின் வாழக்கூடியவை. அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாநிலத்தில் உள்ள செம்மரம் என்னும் வகையாகும். இதே போல தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் என்னும் ஊரில் ஆப்பிரிக்காவின் பூர்வீகமாக கொண்ட பாவோபாப் மரம் இன்னும் 1000 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த மரம் தமிழர்கள் வணிக செய்ய போகும்போது அங்கிருந்து விதைகளை எடுத்து வந்து இங்கு விதைத்திருக்கின்றனர். வேர்கள், அடிமரம், கிளைகள், சிறு கிளைகள், இலைகள் போன்றனவை மரத்தின் பகுதிகள் ஆகும். மரத்தண்டு தாங்குவதற்கானது, நீர், உணவு முதலினவற்றை கடத்துவதற்கான மென்ஜவ்வுகள் மற்றும் உயரம் கொண்டிருக்கும். மரங்கள் வளரும் போதே ஆண்டு வளையங்களை உருவாக்குகின்றன. மிதவெப்பமண்டலம் காலநிலை பிரதேசங்களில் வளையங்களை எண்ணுவதன் மூலம் மரத்தின் வயதை கணிக்க முடியும். சில மரங்கள் 100 மீட்டர், 300 அடி உயரம் வரை வளரக்கூடியவை. சில மரங்கள் 1000, 1000 ஆண்டுகள் வரை வளரக்கூடியவை. அதிக அளவில் மரங்கள் உள்ள இடங்களில் சூரிய ஒளிக்காக தாவரங்கள் ம-
மற்ற தாவரங்களிடம் போட்டியிட வேண்டியுள்ளது. கமுகு மரம். கமுகு மரம் என்பது பெரிய மரத்தின் நிழலில் இருக்கும் ஒரு சிறிய மரம். அந்த சிறிய மரம் அதற்கு தேவையான சூரிய ஒளியை பெறுவதற்காக அந்த பெரிய மரத்தினிடம் போட்டியிட்டு அதன் கிளைகளையும் அதன் இலைகளையும் நீட்டியும் வளைத்தும் அந்த பெரிய மரத்தை விட பெரியதாக வளர்ந்து நின்றது. நான் நீர் சேமிப்பு என்ற தலைப்பில் பேசுகிறேன். முதல்ல மழை நீரை எப்படியெல்லாம் சேகரிக்கலாம்னு சொல்ல போகிறேன். மழை எங்கெங்கே பொழிதோ அந்த இடத்துலலாம் அணை தடுப்பணை இந்த மாதிரி கட்டி சேகரிக்கலாம். அதுக்கப்புறம் ஓடும் மழை நீரில் சேகரிக்கலாம். கட்டிடங்களில் மேல் தளத்திலிருந்து வரும் மழை நீரை சேகரித்தல், ஓடும் மழை நீரினை சேகரித்தல். எடுத்துக்காட்டாக மழை நீர் அதிகம் பாய்ந்து வரும் பகுதிகளில் நீர் தேக்கங்கள் அமைத்து சேகரிக்கலாம். விவசாயம், பயிர் உற்பத்தி, கால்நடை வளர்ப்பு ஆகிய பணிகளிலும் விவசாய பொருள்கள் மற்றும் பண்ணை பொருள்கள் உற்பத்தியிலும் நீர் முக்கிய பங்கு வகிக்கிறது. வீடுகளில் நீர் பயன்பாடு. மனிதர்கள் உயிர் வாழ நீர் மிகவும் அவசியமானது. மேலும் சமைத்தல், துணிகளை துவைத்தல், பாத்திரங்களை கழுவுதல், வீடுகளையும் பொது இடங்களையும் சுத்தம் செய்தல், தோட்டங்களுக்கு நீர் பாய்ச்சுதல் போன்ற பணிகளுக்கு நீர் பயன்படுகிறது. நான் பேச வந்த தலைப்பு நெகிழி. நெகிழி அல்லது பிளாஸ்டிக் என்பது ஒரு பொருள். அதாவது ஒரு நிலையில் இளகிய நிலையில் இருந்து பின்னர் இறுகி திடநிலையை அடைவதை குறிக்கும் சொல். நெகிழி என்னும் பொருளானது பிசைவு கொள்ளும் பொருள். நெகிழியின் பயன்கள். நெகிழி பொருட்களின் விலை மிகவும் மலிவாக இருக்கும். உடையாமல் இருத்தல், அனைவரும் கவரும் பல வகை நிறங்கள். நெகிழியின் தீமைகள். நெகிழி பொருட்கள் செய்யும் தொழிற்சாலைகளில் மறுசுழற்சி செய்யும் போதும் உருகும் போதும் வெளியேறும் வாயுக்கள் நச்சுத்தன்மை உடையதால் ஊழியர்கள், அருகில் வசிக்கும் மக்கள் ஆகியோர் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். பிளாஸ்டிக் கால்வாய்களில் அடைத்துக் கொள்வதால் நீர்வழிகள் அடைபட்டு மழை காலங்களில் வெள்ளப்பெருக்கு போன்ற அபாயங்கள் ஏற்படும். மனிதர் உண்டுவிட்டு கீழே போடும் நெகிழி பொட்டலங்களை தின்னும் விலங்குகளின் உணவு குழாய் பாதிக்கப்பட்டு அவைகள் இறக்க நேரிடுகின்றன. தோல் நோய் முதல் புற்றுநோய் வரை பல நோய்களுக்கு காரணமாகிறது. மூச்சு குழாய் பாதிப்பு, நரம்பு தளர்ச்சி போன்ற நோய்கள் ஏற்படக்கூடும். நெகிழி உறைகள் சுற்றப்பட்டு வரும் உணவு பொருட்களான பால்கோவா, சாக்லேட் போன்றவற்றில் நெகிழி வேதிப்பொருளான பென்சின் வினைல் குளோரைட் கலந்துவிடுகிறது. இதனால் புற்றுநோய் ஏற்படக்கூடும். மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும். உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும். மண்ணில் மலமலர்ச்சி, வாழ்வில் புது எழுச்சி, மக்கள் தொலைக்காட்சி. மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.